மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனக்கு இந்த மாவட்டத்தில் பேச வாய்ப்பளித்த தங்களையும் வணங்கி ஆரணி தலைவனமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். ஆரணி அரசு மருத்துவமனையை பல்நோக்கு மருத்துவமனையாக மேம்படுத்த வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தினக்கூலி மற்றும் தொகுப்புதிய பணிகள் இருவரையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றுபவர்களை உடனடியாக கணக்கெடுத்து அவர்கள் பணிகளை வரைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க, மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பக்தர்கள் இருக்கும் இடத்திலிருந்து திருக்கோயிலில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை தரித்திட திருக்கோயில் என்னும் பெயரில் அந்த தொலைக்காட்சியை அமைத்திட தங்கள் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்றைய தளபதி அவருடைய அரசு பதில் சொல்லியிருக்க முடியும். அவர் பேசி முடித்த பிறகு பதில் உரைகளை முழுமையாக சொல்வதாக இருந்தாலும் மாலை பத்திரிகையில் அவர் பேச்சு இடம்பெற்றுவிடும் என்பதால் ஒரு 2 மாத்திரம் நான் பதில் சொல்லக்கூடிய அளவிலே இருக்கின்றேன். அவர் சொன்னார், 5 ஆண்டுகள் கடந்தும் திருக்கோயிலே பணியாற்றுபவர்களை பணி வரன்முறை செய்வதற்கு நாங்கள் ஆணை வெளியிட்டோம் என்று. ஆம், நீங்கள் வெளியிட்டது உண்மைதான். 110 விதியின் கீழ் அப்பொழுது வெளியிட்ட அறிவிப்புக்கு பிறகு 1 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள்தான் ஆட்சியிலே இருந்தீர்கள். அதை கடைசி வரையில் உங்களால் செய்ய முடியவில்லை. அதை செய்து காட்டுகின்ற அறிவார்ந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் தொலைக்காட்சி தொடங்குவதற்கு ஆணை பிரிப்பதாக எடுத்து சொன்னீர்கள். ஆம், தொலைக்காட்சி தொடங்குவோம் என்று பேப்பரில் எழுதிவிட்டு சென்றிருக்கின்றீர்கள். அதற்கு ஒரு சல்லி காசு கூட நிதியை ஒதுக்காமல் சென்ற அரசு தான் உங்களுடைய அரசு. நீங்கள் தான் அப்பொழுது அமைச்சராக இருந்தீர்கள். இப்படி அடுக்கடுக்காக நீங்கள் கூறியதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியும். 2006 முதல் 2011 வரை மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டுகள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு செலவிடப்பட்ட தொகை 384,79,81,000. 5 ஆண்டுகள் செலவிடப்பட்ட தொகை. ஆனால் 2011 முதல் 2021 வரை நீங்கள் ஆட்சியிலே இருந்த காலத்தில் செலவிடப்பட்ட தொகை 332,47,37,000 ரூபாய். 5 ஆண்டுகளில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய ஒதுக்கிய பணத்தில் நீங்கள் 10 ஆண்டு காலம் கூட நிறைவுற்ற பிறகு கூட ஒதுக்க முடியாத ஒரு அமைச்சராக நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள். ஆம், அறிவிப்பு அறிவிக்கின்ற வரை, எங்களுடைய பதிலுரை முடியும் வரை மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அருள் கூர்ந்து இந்த அவையிலே இருக்க வேண்டும். எங்கள் அன்பிற்கினிய கழகத் தலைவர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் அந்த 10 ஆண்டுகள் நீங்கள் ஒதுக்கிய நிதியை எங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் வழிகாட்டிலே இந்த 121 நாளிலே ஒதுக்கி அறிவிப்பை வெளியிடுவார். அதை நீங்கள் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமைகிறேன். 2015 2017 பணியாளர்களுக்கு பணி வரன்முறை செய்யப்பட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 5 ஆண்டு காலம் 12வது சட்டமன்ற கூட்டத்தொடரிலே 217 பேர்களுக்கு பணி வரன்முறை வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். அவர் இப்பொழுது சொல்லும்பொழுது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சுமார் 110 விதியின் கீழ் 5 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவரை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வதாக அறிவித்திருந்தோம். அதை செய்யவில்லை, நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்குத்தான் நான் பதிலாக சொன்னேன், நீங்கள் 110 விதியின் கீழ் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்த பிறகு 1 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தீர்களே, ஏன் நீங்கள் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதோடு மட்டுமில்லாமல் தொலைக்காட்சிக்கு நாங்கள் அரசாணை பிறப்பித்தோம் என்றீர்கள், வரவேற்க தந்தது. அரசாணை பிறப்பித்த பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆட்சி காலத்திலே இருந்தீர்கள். அது குறித்து எந்த நடவடிக்கையாவது எடுத்தீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே உங்களால் முடியாது என்று விட்டு சென்ற பணிகளை அது ஆன்மீகம் கூறும் நல்லுலகில்
மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து செய்தி நடத்தி முடித்து காட்டுவார் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.